ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த எடிட்டர் டியூட்டோரியல். போன டியூட்டோரியலில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆவிட்ல ஃபூட்டேஜ் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ ட்ரான்ஸ்கோட் கன்சாலிடேட் பார்த்தீங்க, லொக்கேஷன் எல்லாம் பார்த்தீங்க. இந்த வீடியோவில் வந்து என்னென்னா, எப்படி எடிட்டிங் முடித்ததுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபுட்டேஜை ரீலிங்க் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே என்ட்ரு வாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் லைனில் இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராக்ஸி ஃபுட்டேஜ் தான். ஸோ ஒன்ஸ் இப்போ நீங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஸோ ஒரிஜினல் கேமரா ஃபுட்டேஜுக்கு நீங்கள் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு போன வீடியோவிலே உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று காட்டியிருந்தேன், ஜஸ்ட் கோ டு த பேக்அப், சாரி ஆவிட் மீடியா ஃபோல்டர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஆவிடோட லொக்கேஷன், அதாவது என்னோடய ட்ரான்ஸ்கோட் கன்வெர்ட் பண்ண ஃபுட்டேஜ் வந்து இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் அந்த டேட்டா பேஸ். இப்போ வந்து நான் இதுக்கு நேம் மாற்றுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்கோட் ஒரு நேம் மாற்றுறேன் எக்ஸ் அப்படின்ட்டு. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா மீடியா ஆஃப்லைன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுது. ஸோ இந்த மீடியா ஆஃப்லைன் ஆகிடுச்சு. இப்போது வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி ரீலிங்க் கொடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து லோட் மீடியா டேட்டாபேஸ் ரீலிங்க் டு த செலக்டட் மாஸ்டர் கிளிப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை எப்போவுமே கிளிக் பண்ணிக்கோங்க. த கரண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை டேக் ஓவர் பண்ணிடுங்க. அப்புறம் டைம் கோட் வந்து ஸ்டார்ட் சோர்ஸ் ஃபைலில் இருக்கணும். இக்னோர் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க, மேட்ச் கேசஸ் வேணாம். ஸோ எனி வீடியோ ஃபார்மேட் நான் கொடுக்குறேன், ஹை குவாலிட்டி. ஸோ இப்போது வந்து ப்ராபப்ளி எனக்கு இந்த வீடியோ இருக்க லொக்கேஷன் நான் கொடுத்துக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் டெஸ்க் வாங்க டெஸ்க். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் வந்துடுச்சு. பட் இந்த தடவை இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கும், அப்படின்னா இது வந்து லிங்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் இதுக்கு மாறிடுக்கு, ஒரிஜினல் கூட ஒரிஜினல் வீடியோவுக்கு மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் வீடியோ. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் ஸ்கோப்ஸ் வேணும்னா ஐ கேன் யூஸ் இட் த ஸ்கோப்ஸ். பார்த்தீங்கன்னா சினிமா ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ ஒரிஜினல் வீடியோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைல் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, சாரி நாட் திஸ் ஒன், ஸோ நீங்கள் பின்னுக்கு போய் இந்த சீக்வன்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஆப்ஷனில் போயிட்டு குவிக் டைம் தான் யூஸ் மார்க்ஸ், மார்க்ஸ் இல்லை அதனால் நான் அப்படியே விடுறேன். செலக்ட் ட்ராக்ஸ் லைக்டாக இருக்குது ட்ராக்ஸு.
audio inactive on the ninja the one use paniclam illana venam so format option la poitu so now vandu h264 and the codec compression select panikiren ellame default ah irukku adukapra vandu keep in the color la irukku na adhe color panikiren so 90 dimensions enakku id display thevana avase ungalku venumna idha neenga click panikalam enakku default ah okay சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்தீங்கன்னா டைட்டில் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிடும் வீடியோ. கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் எப்படிமாச்சோ ஓகே. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.